ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலோட ஆடியன்ஸ்க்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து புக்ஸு கொடுத்தா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜாப் தேடிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிவ்அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நம்ம வீடியோ போட்டோன்னே வீடியோவை வியூ பண்ணி பார்த்துட்டு எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும். கமெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை கமெண்ட் பண்ணலாம், இல்லை வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் கண்டினியூவாக யார் நம்ம கூட இன்ட்ராக்ஷன் இருக்கா அப்படின்றத நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த கிவ்அவே அப்படின்றது மந்த்லி 2 to 5 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் நேம் சூஸ் பண்ணிவிட்டு வீடியோவில் சொல்லுவோம். ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு தான் இந்த புக்கை நாங்கள் வந்து கொரியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கோம். நீங்களும் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த புக்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ரேஷன் வேலைவாய்ப்பு பற்றி வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் வேலைவாய்ப்பில் மொத்தம் 4500 காலி பணியிடங்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர், கட்டுநர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் நமக்கு போடுவாங்க. முந்தானத்து நடந்த மீட்டிங்கில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க 4500 வேகன்சிஸ் காலியாக இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அரசாணை வெளியிட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மந்த்துக்குள்ளேயே இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் நிரப்பிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கும், சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தகுதியானவர்கள் மட்டுமே இந்த பணியிடங்களுக்கு நிரப்பப்படுவர், எந்த விதமான சிபாரிசும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து நிறைய திட்டங்கள் பற்றி சொல்லியிருக்காரு, அதில் இந்த ரேஷன் வேலைவாய்ப்பு பற்றி வந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. இங்கே வந்து இந்த வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் 13 நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்காக இவங்க ஒரு கமிட்டி மாதிரி பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியில் வந்து கலெக்டர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், வருவாய் கோட்டாட்சியர் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணினோம். ஆனால் இந்த இயர் வந்து அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறதுனால அந்த வெப்சைட் ப்ராசஸிங் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் 13 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மந்த் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். நவம்பர் 14 வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களோ அந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து 15 நாள் நமக்கு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. விற்பனையாளர் அப்படின்ற போஸ்டிங்க்கு 10th குவாலிஃபிகேஷன் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லையுமே அவங்க வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்க சொந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த டேட் எல்லாமே அவங்க டென்டென்டிவாக தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் தான் அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, என்ன டீட்டெயில்ஸு, இன்டர்வியூ டேட் என்ன எல்லாமே நமக்கு அக்யூரேட்டாக தெரிய வரும். இதே மாதிரி ரேஷன் வேலைவாய்ப்பு பற்றி முக்கியமான அப்டேட் வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.